இன்று அமாவாசை திதியாக இருப்பதால் நாம் இன்னைக்கு பஞ்சபூத நவகிரக தவம் செய்ய இருக்கிறோம். தவத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். மென்மையாக கைகளை கோர்த்து மடியில் வைத்து கொண்டு அமைதியாக கண்களை மூடி நமது உடல் அசையாமல் இருப்பதை கவனித்துக் கொள்வோம். அசைவற்ற உடல், முதுகுத்தண்டின் நினைவு, அதனுள்ளே மேலும் கீழுமாக எல்லா ஆதாரங்களையும் தொட்டு கொண்டு இயல்பாக சென்று வந்து கொண்டிருக்கும் மூச்சுக்காற்று. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி அழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரைக்கே நீ நான் என்றோம், பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைத்தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி, இடது கை சின்முத்ரா, வலது கை நாசிகா முத்ரா, மூச்சின் மீதே கவனம். இடது மூக்கின் வழியாக மூச்சை வெளியில் விட்டு நாடி சுத்தியை நிறுத்தி கொண்டு கைகளை கோர்த்து மடியில் வைத்து கொண்டு தண்டுவட சுத்தி நேராக நிமிர்ந்து அமர்ந்து தோள்பட்டைகள் விரிந்த நிலையில் மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக துரியத்திற்கும், துரியத்திலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரத்திற்கும் மூச்சோடு கவனத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வோம். ஒரு மூச்சை உள்ளிழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து துரியம், மூச்சை விட்டு கொண்டே துரியத்திலிருந்து மூலாதாரம். சில முறை தொடர்ந்து செய்யவும். மூலாதாரத்தில் நிறுத்திக் கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பின. சற்றே நமது இல்லம் முழுவதும் மனதை விரித்து கவனிக்கின்றோம். நாம் அமர்ந்திருக்கும் அறை, அதனை தாண்டி நமது இல்லம், அதனையும் தாண்டி நமது வீட்டை சுற்றியுள்ள மரம் செடி கொடி வகைகள் தாவர இனங்கள் உயிரினங்கள் அனைத்திற்குள்ளும் தெய்வீக பேராற்றலே நிரம்பி இருப்பதை கவனிக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பின. சக்தி ஈர்ப்பு. பிரபஞ்ச கலத்தை நோக்கி மனதை விரிக்கின்றோம். ஆற்றல்கள் நிறைந்த களம், தூய வான்காந்தம் நிறைந்த களம்,
சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தெய்வீக சக்தி பிரபஞ்சகலத்திலிருந்து நம்மீது அருவி போன்று கொட்டுவதை, நிரம்புவதை, நம்மை நிரப்புவதை நாம் உணர்கின்றோம். நமது உள்ளும் புறமும் தெய்வீக தூய பேராற்றல். துரியத்தின் வழியாக உள்ளே நுழையும் தெய்வீக ஆற்றல் நமது மூளை சிற்றறைகளிலும் உடல் சிற்றறைகளிலும் பாய்ந்து நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நமது சுக்கும உடல் திணிவு பெறுகின்றது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். இந்நிலை நமக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்க வேதாத்ரி மகரிஷி அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் அருட்காப்பினை ஏற்படுத்திக் கொள்வோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துவங்குகின்றோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்களை பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ்னு சொல்லுவாங்க. அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றிலே ஐந்தாவது தத்துவமாகிய நிலத்தின் மீது தவம் தொடங்குகின்றோம். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே எடுத்துக்கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளவுடையது. தன்னைத்தானே மணிக்கு 1,000 மைல் வேகத்தில் சுற்றி கொள்கின்றது. சூரியனை சுற்றும் பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 1,600,000 மைல் சுற்றி ஓடி வருகின்றது. இத்தகைய நில உலகத்தின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகின்றோம். அதனோடு ஒன்றை கலந்து உயிர்களப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை அறிந்து கொள்கின்றோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகின்றோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்கின்றோம். மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகின்றோம். நாம் சற்றே பூமியின் மேற்பரப்பில் இருந்து பூமியை கவனிக்கின்றோம். பொதுவாக மண்ணை 5 வகையாக பிரித்துள்ளார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த வரிசைப்படி உயர்ந்த மலைகளும் மலை சார்ந்த பகுதிகளும், அதன் சற்றே கீழே அடர்ந்த காடுகளும் வனப்பகுதியும், அதற்கும் சற்று கீழே பூஞ்சோலைகளும் வயல்வெளிகளும், அதன் உள்ளே நடமாடும் உயிரினங்கள், மேலும் சற்று கீழே நீரும் சகதியும் நிறைந்த சதுப்பு நில காடுகள், தூரத்தில் மணல் திட்டுக்களும் பாலைவனங்களும். இவற்றையெல்லாம் கண்டு களிக்க இறைவனின் பரிணாமத்தில் வந்துள்ள சிறப்பான மனம் கொண்ட மனித இனம். இந்த அற்புதமான பூமியின் மதிப்பை உணர்ந்த நமது முன்னோர்கள் பூமாதேவி என்று பெயரிட்டு வணங்கி வந்துள்ளார்கள். நாமும் மானசீகமாக பூமியை தொட்டு வணங்கி நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். மண்ணின் மீது மனம் லைக்கட்டும்.
பிரபஞ்ச பரிணாமத்தில் நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குகின்றோம். இந்த பூவுலகம் 172 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர முடிகின்றது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். நீரின்றி அமையாது வையகம். அத்தகைய நீரின் பெருமையை உணர்ந்த நமது முன்னோர்கள் நீருக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மழையை நினைத்து வருண பகவான் என்று பெயரிட்டு பூஜித்து வந்துள்ளார்கள். மழையில் துவங்கி நீரின் பயணத்தை நாம் சற்றே கவனிக்கின்றோம். அருவியாக, குளமாக, ஆறாக, குட்டையாக ஓடி 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 இறுதியில் பரந்து விரிந்த கடல் பகுதி, எல்லையற்று விரிந்து இருக்கும் கடல் பகுதி. அந்த நீரின் பெருமையை உணர்ந்த நாமும் மானசீகமாக நீரை தொட்டு வணங்கி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர்களப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை அறிந்து கொள்கின்றோம். நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகின்றோம். நீரை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்கின்றோம். கடலின் மீது அமர்ந்து தவம் செய்கின்றோம். நீரோடு ஒன்றி இணைந்து அப்படியே கடலின் ஆழம் வரையில் செல்கின்றோம். இறைவனின் படைப்பில் எத்தனை எத்தனை ரகசியங்கள் புதைந்துள்ளன என்பதை கடலின் அடியில் காணப்படும் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகின்றது. நீரோடு நீராக ஒன்றி நிற்கின்றோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகின்றோம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்கின்றது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் பூமியின் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் அங்கு அணுசிதைவு ஏற்பட்டு அங்கு ஒரு பெரிய நெருப்பு எப்போதும் பூமி நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனுடைய கனல் பூமியின் மேல் பகுதி வரையில் வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கின்றது. மேலும் நெருப்பு பிழம்பாக பூமியின் மேற்பகுதி வரையில் பீச்சி அடிக்கப்பட்டு பூமியின் அடியில் இருக்கும் கனிம வளங்களை எல்லாம் பூமியின் மீது வாழும் மக்களுக்கு உதவும் வழியாக உதவி புரிகின்றது நெருப்பு. மேலும் ஆக்கப்பூர்வமான நெருப்பு நாம் நினைத்து கொள்வோம். தீபசுடர், கேண்டில் ஒளி, சூரியனின் ஆரஞ்சு நிறமான ஒளி பொருந்திய கதிர்கள், நெருப்பின் பெருமையை உணர்ந்த நமது முன்னோர்கள் அக்னி பகவான் அக்னி பகவான் என்று பெயரிட்டு அழைத்து வணங்கி வந்துள்ளார்கள். நாமும் மனதால் நெருப்பை தொட்டு வணங்கி நமது நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்வோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர்களப்பு ஏற்படுத்திக் கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை அறிந்து கொள்கின்றோம்.
நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகின்றோம். ஆக்கப்பூர்வமான நெருப்பு நிலைகளை நாம் மனதில் நிறுத்தி தவம் ஏற்றுகின்றோம். நெருப்போடு ஒன்றி கலந்து பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகின்றோம். நிலவுலகை சுற்றிலும் சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் செல்ல செல்ல லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் இருந்து பூமியை காத்து கொண்டுள்ளது. காற்றின் அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். காற்றின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து மதித்து போற்றுகின்றோம். காற்றின் பெருமையை உணர்ந்த நமது முன்னோர்கள் வாயு பகவான் என்று பெயரிட்டு பூஜித்து அழைத்து வந்துள்ளார்கள். நாமும் அந்த காற்றின் பெருமையை உணர்ந்து மனதால் தொட்டு வணங்கி நமது நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கின்றோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகின்றோம். நம்மை தொட்டு கொண்டு செல்லும் இளம் தென்றல் காற்றை உணர்கின்றோம். இதமான காற்று, இன்பமளிக்கும் காற்று, வயல் வெளிகளின் ஊடே அசைந்து ஆடும் தூய காற்று, காற்றோடு நாமும் கலந்து நிற்கின்றோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகின்றோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறு தான் விண் என்கின்ற உயிராற்றல். நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது இந்த விண். இந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பௌதீக பொருட்களும் ஆகும். மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகின்றோம். விண்ணோடு ஒன்றை கலந்து உயிர்களப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கின்றோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகின்றோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி கலத்தை நோக்கி இந்த தவம் ஏற்ற வேண்டும். சக்தி கலம் ஆற்றல்கள் நிறைந்த களம், பேராற்றல் நிறைந்த களம். இந்த சக்தியின் பெருமையை உணர்ந்த நமது முன்னோர்கள் பராசக்தி என்று பெயரிட்டு அழைத்து வணங்கி வந்துள்ளார்கள். நாமும் மானசீகமாக விண்ணை தொட்டு வணங்கி நமது நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.
விண்ணோடு ஒன்றாக கலந்து நின்று தவமேற்றுகின்றோம். விண் நிறைந்த சக்திகலமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு நட்சத்திரம்தான் இந்த பூலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன். சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நாம் கோள்கள் என்று அழைக்கின்றோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற ஆற்றல்கள் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேடியான நெருங்கிய தொடர்புடையவை. இப்போது அந்த 9 கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்ற வேண்டும். முதலில் சூரியனின் மீது தவம் தொடங்குகின்றோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோளம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றி கொள்கின்றது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. நம் மனக்கண் முன்னே 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரிதான சூரியனை காணுகின்றோம். தகதகக்கும் ஆரஞ்சு நிற காந்தலை கதிர்கள் நம்மை நோக்கி வருவதை கவனிக்கின்றோம். அவற்றை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உச்சியில் இருந்து பாதம் வரையில் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் பரவுகின்றது. அவை நமது உடலில் உள்ள எலும்புகளோடு தொடர்பு கொள்கின்றது. நமது எலும்புகள் பலப்படுகின்றது. சூரிய காந்தலை கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது. சூரியனுடைய காந்தலை கதிர்கள் இப்போது நமது உடலோடும் உயிரோடும் ஒன்றி கலந்து உள்ளது. எப்போதும் சூரியனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியனின் முதலாவது வட்டப்பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இப்பொழுது நமது மனக்கண்ணிலே பச்சை நிறமான ஒரு கோளை பார்க்கின்றோம். இந்த கோள் சூரியனை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக்கொள்கின்றது. பசுமை நிறமான இந்த புதன் கோளில் இருந்து பச்சை நிறமான காந்தலை கதிர்கள் வீசிக்கொண்டுள்ளன. அவை நம்மை நோக்கி வருவதை கவனிக்கின்றோம். நாம் அவற்றை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உச்சியிலிருந்து பாதம் வரையில் பச்சை நிறமான காந்தலை கதிர்கள் பரவுவதை உணர்கின்றோம். இந்த பச்சை நிறமான காந்தலை கதிர்கள் நமது தோலோடு தொடர்பு கொள்கின்றன. தோல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பின் அவை நீக்கப்படுகின்றது, மேலும் வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. மேலும் புதனின் பச்சை நிறமான காந்தலை கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது. புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகின்றோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகின்றோம். சூரியனில் இருந்து 2வது வட்டப்பாதையில் சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 225 நாட்களை எடுத்துக்கொள்கின்றது. இப்போது நமது மனக்கண் முன்னே பளபளப்பு நிறைந்த வெள்ளியை உருக்கினார் போன்ற
ஒளி பொருந்திய ஒரு கோலை பார்க்கின்றோம். சுக்கிரன் விடி வெள்ளி என்று சொல்லுவார்கள். அதிலிருந்து பளபளப்பு நிறைந்த காந்தலை கதிர்கள் நம்மை நோக்கி வருவதை கவனிக்கின்றோம். நாம் அவற்றை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உச்சியிலிருந்து பாதம் வரையில் பளபளப்பு நிறைந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் பரவுகின்றது. அவை நமது சுக்கிலத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கின்றது. சுக்கில சுரோனிதம், செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட். இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவை நீக்கப்படுகின்றது, மேலும் வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. சுக்கில சுரோனிதம் தூய்மை அடைகின்றது. மேலும் இந்த காந்தலை கதிர்கள் மன மகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது. சுக்கிரனோடு ஒன்றி கலந்து தவமேற்றிக் கொண்டுள்ளோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகின்றோம். சூரியனிலிருந்து மூன்றாவது வட்ட பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் இப்பூவுலகம். இப்பூவுலகிலிருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இந்த பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கும் துணை கோள் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகின்றது. பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி முடிக்க 365 நாட்களை எடுத்துக்கொள்கின்றது. நாம் இப்பொழுது பால் போன்ற வெண்மை நிறமான கோள் சந்திரனை பார்க்கின்றோம். முழு நிலவு சந்திரனிலிருந்து பால் போன்ற வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நம்மை நோக்கி வருவதை கவனிக்கின்றோம். அவற்றை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கின்றோம். நமது உச்சியிலிருந்து பாதம் வரையில் பால் அபிஷேகம் செய்தார் போன்று சந்திரனிலிருந்து வந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் பரவியுள்ளன. அவை நமது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கின்றது. இரத்த ஓட்டம் மீகாமலும் குறையாமலும் சமன்படுத்தப்படுகின்றது. சந்திரகாந்த கிரணங்கள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. மேலும் சந்திரகாந்த கிரணங்கள் நமக்கு அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது. சந்திரகாந்த கிரணங்களோடு ஒன்றி நின்று தவமேற்றிக் கொண்டுள்ளோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 18 மாதங்களை எடுத்துக்கொள்கின்றது. நாம் இப்போது நமது கண்ணிலே செந்நிறமான கோளை காண்கின்றோம். அந்த செந்நிறமான கோளிலிருந்து நமக்கு செந்நிறமான காந்தலை கதிர்கள் நம்மை நோக்கி வருவதை கவனிக்கின்றோம். அவற்றை நாம் முழுவதுமாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உச்சியிலிருந்து பாதம் வரையில் செந்நிறமான காந்தலை கதிர்கள் பரவுவதை உணர்கின்றோம். செவ்வாய் என்ற கிரகத்திலிருந்து வந்துள்ள செந்நிறமான காந்தலை கதிர்களோடு நாம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபட்டிருக்கின்றோம். இந்த செந்நிறமான காந்தலை கதிர்கள் நமது எலும்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மஜ்ஜையோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றது. மஜ்ஜையின் தரம் உயர்கின்றது, தன்மை மேன்மை அடைகின்றது,
நோய் எதிர்ப்பாற்றல் அதிக அளவிலே கிடைக்கின்றது. மேலும் இக்கதிர்கள் மூலம் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் கிட்டுகின்றது. எப்போதும் செவ்வாயுடைய காந்தரை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் கிரகத்தோடு ஒன்றி நின்று தவம் ஏற்றி கொண்டுள்ளோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குகின்றோம். சூரியனிலிருந்து 5வது வட்ட பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கின்றது. நாம் இப்பொழுது தங்கத்தை போன்று தகதகக்கும் பொன்னிறமான கோளை மனக்கண்ணால் பார்க்கின்றோம். தங்க நிறமான கோளிலிருந்து தங்க நிறமான காந்தலை கதிர்கள் பளபளப்போடு நம்மை நோக்கி வருகின்றன. நாம் அவற்றை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உச்சியிலிருந்து பாதம் வரையில் தங்க நிற காந்தலை கதிர்கள் முழுவதுமாக பரவி இருப்பதை கவனிக்கின்றோம். குரு என்ற பெரும் ஆற்றல் மிக்க கோளிலிருந்து வந்துள்ள தங்க நிறமான காந்தலை கதிர்கள் நமது மூளை செல்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கின்றது. மெய்யுணர்வு, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது. மெய் ஞானம் கெட்டுகின்றது. குருனுடைய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. நமது மூளை செல்கள் அத்தனையும் நல்ல இயக்கத்திற்கு வருகின்றது. குருவோடு இணைந்து நின்று தவம் ஏற்றிக் கொண்டுள்ளோம். சூரியனிலிருந்து 6வது வட்ட பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கின்றது. இப்பொழுது நாம் நமது மனக்கண்ணில் சாம்பல் நிறமான காந்தலய கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் சனி கிரகத்தை பார்க்கின்றோம். சனி கிரகத்திலிருந்து சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் நம்மை நோக்கி வருகின்றன. நாம் அவற்றை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உச்சியிலிருந்து பாதம் வரையில் சாம்பல் நிற காந்தலை கதிர்கள் பரவுவதை உணர்கின்றோம். சனி கிரகத்தோடு உடலாலும் மனதாலும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். இந்த காந்தலை கதிர்கள் நமது உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கின்றன. அனைத்து நரம்புகளும் சீராக இயக்கம் கொள்கின்றது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பின் அவை யாவும் நீக்கப்படுகின்றது. மேலும் வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. எப்போதும் சனியுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனியிலிருந்து நமக்கு கிடைத்துள்ள சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்கின்றது. சனி கிரகத்தோடு ஒன்றி நின்று தவம் ஏற்றுகின்றோம்.
ராகு கேது எனும் ஆற்றல் மிக்க காந்தலை பாதைகளின் மீது தவம் தொடங்குகின்றோம். சுருண்டிய நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. இதுவே கரும் புள்ளி எனப்படுகின்றது. மேலும் அவை மிக மிக அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் கலந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சூரியனின் இருபுறமும் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருமை நிறமான காந்தலை பாதைகளை தான் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகின்றோம். இந்த ராகு கேது என்கின்ற இரண்டு காந்தலை பாதைகளில் இருந்து கருமை நிறமான காந்தலை கதிர்கள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. நம்மை நோக்கி கருமை நிறமான காந்தலை கதிர்கள் வருவதை கவனிக்கின்றோம். அவற்றை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்பு கொள்கின்றது. மேலும் இந்த காந்தலைகள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது. நாம் இப்பொழுது ராகு கேது காந்தலை பாதைகளிலிருந்து வருகின்ற கரும நிறமான காந்த அலை கதிர்களோடு உடலாலும் உயிராலும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். இறைநிலையோடு ஒன்றிவிட்டோம். ராகு கேது காந்தலைகள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச கலத்தில் கோடானு கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். கோடானு கோடி சூரிய குடும்பங்களையும் பார்க்கின்றோம். இந்த சூரியங்கள குடும்பங்களைத்தான் நாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 தொகுதிகளாக பிரித்துள்ளார்கள். இந்த 12 தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்போதும் ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அனைத்து தொகுதிகளில் இருந்தும் வருகின்ற ஆற்றல்கள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. பிரபஞ்சக்கலம் முழுவதுமாக மனதை விரித்து நின்று தவமாற்றுகின்றோம். பேராற்றல் தூய சக்தி. பிரபஞ்சகலத்தை கடந்து மனதை விரிக்கின்றோம். எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்த வெளி மெய்பொருள். இதே மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலேயும் இரண்டு அணுக்களுக்கு இடையிலேயும் இருப்பதை உணர்கின்றோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கின்றோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முயல்வோம். இந்த விரிவான மனநிலையில் எப்போதும் இதை மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். இந்த விரிவான சிந்தனையோடு நாம் இப்பொழுது தவத்தினை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க்கை துணை, பெற்ற குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்ற நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், அன்றாடம் நமது தொடர்பில் உள்ள அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். வாழ்க வளமுடன். மேலும் மாற்று கருத்து கொண்டவர்கள், நமக்கு துன்பம் கொடுப்பவர்கள் யாரேனும் இருப்பினும் அவர்களையும் மனதில் நினைத்து வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன்.